வணக்கம். வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னோட உடல்நிலை ரொம்பவே மோசமாக இருக்குது, அவர் வந்து கூடிய சீக்கிரத்தில் இறக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் சொல்லிட்டு இருக்காங்க. இதே சமயத்தில் இல்லைங்க, அவர் ஆல்ரெடி இறந்தே போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இன்னொரு குரூப் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இவங்க சொல்லிட்டு இருக்க சமயத்தில் நம்மளோட சர்வதேச ஊடகங்களோட குழப்பம் என்னவாக இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி கிம் ஜாங் உன் வடகொரிய அதிபர் வந்து இறந்துட்டாரு அப்படிங்கும் பொழுது அவருக்கு அடுத்ததாக வந்து யார் வந்து ஆட்சி பொறுப்பை ஏற்பாங்க, அவருடைய மனைவி ரீ சோல் அவங்க வந்துட்டு ஆட்சி பொறுப்பை ஏற்பாங்களா, இல்லை அவரோட சகோதரி கிம் ஜோ ஜாங் அவங்க வந்து பதவி பொறுப்பை ஏற்பாங்களா அப்படிங்கிற மாதிரியான சந்தேகம் தான் வந்துட்டு நம்மளோட சர்வதேச ஊடகங்களுக்கு இடையில இருக்கு. ஸோ இந்த சூழ்நிலைக்கு இடையில பார்த்தீங்க அப்படின்னா, தென்கொரியாவோட அதிபர் மூன் ஜேவோட உயர் பாதுகாப்பு அதிகாரியான மூன் ஜுங் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாட்டோட கிழக்கு பகுதியில் இருக்க ரெசார்ட்ல வந்துட்டு நம்மளோட கிம் ஜாங் உன் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு, நீங்க ஏன் வந்துட்டு அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க, அவர் உயிரோடு அங்கதான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனை வந்து எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வடகொரியாவோட தந்தை அழைக்கப்படுறது மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, எல்லாத்தோட முக்கியமா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.